சும்மா இரு அப்படின்னா என்ன? ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த உச்சபட்சமான கேள்வி இது. சும்மா இருப்பது எங்கே? நமது அகத்திலா, நமக்கு வெளியிலா? இன்று பலர் புறத்தில் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பதை சும்மா இரு என்று தவறாக எண்ணி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஞானிகள் சொன்ன சும்மா இரு, எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இரு என்று கூறியது ஒருபோதும் இல்லை. நம் அகத்தில் மனோரீதியாக நாம் பிடித்திருக்கும் பந்தங்களிலிருந்து விடுபடுவதுதான் விடுதலை. மனதின் இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது, சுதந்திர கதியானது, அது அதன் போக்கில் செயல்படக்கூடியது என்பதை புரிந்து கொண்டு நமது அறிவு மனோ இயக்கத்தில் தேவையில்லாத முரண்பாட்டையும் குறுக்கீடையும் செய்யாமல் இருப்பதுதான் அறிவுக்கு கூறப்பட்ட உபதேசம்தான். செய்வதற்கு ஒன்றும் இல்லை, சும்மா இரு என்பது மனதிற்கு இல்லை, நமது அறிவிற்கு. அறிவு தேவையில்லாமல் மனதுடன் தொடர்ந்து குறுக்கிடும் பொழுதுதான் அத்தனை முரண்பாடுகள், அத்தனை பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கிறோம். அப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டியது நமது அறிவு தான். அறிவு பகுதி மனதின் இயக்கத்தில் எனக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அறிவு சும்மா இருப்பதுதான் சும்மா இருப்பதாகும். நம்மளால் மனசோட இயக்கத்தில் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நமது இயலாமையை, அறிவின் இயலாமையை புரிந்து கொண்டு அறிவு செய்வதற்கு எதுவும் இல்லை என்று சும்மா இருப்பது தான் சும்மா இருப்பதாகும். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் சும்மா இரு அப்படின்னா எனது மனதின் இயக்கத்தோடு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று சும்மா இருப்பது தான் சும்மா இருப்பதின் சாரம். இதை விளங்கிக்கிட்டால் தேவையில்லாமல் உள்ளே பூந்து நம்ம பண்ணுற அத்தனை கலாட்டாவிலையும் பிரச்சனையிலிருந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆகிடுவோம். அப்போ வந்து அறிவு உள்ளே போராடாமல் விட்டுடுச்சுன்னா மனதின் இயக்கம் சுதந்திரமாக அதன் போக்கில் செயல்படுற தன்மைக்கு, எப்படி ஒரு ஓடிக்கிட்டு இருக்கிறாரில் எந்த தடையும் இல்லாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்குமோ, அதை போல் நமது எண்ணங்களும் உணர்வுகளும் பிரவாகித்து ஓடும். அங்கே வந்து தொடர் டிஸ்டர்பன்ஸே இல்லை. இதைத்தான் ஞானம், விடுதலை, முக்தி, மோட்சம்லாம் சொல்கிறோம். நம்ம அறிவு உள்ள குறுக்கிடுறதுலேருந்து விடுபட்டால் அதுதான் ஞானம். அதை புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல்.